இந்த வாழ்க்கை வரலாறு ஒரு மகாத்மாவை பற்றியே. அவர் நினைவிலே இந்த அழகிய சமாதி உருவாக்கப்பட்டிருக்கிறது. முந்தைய பகுதியில் நாம் காலரா தொற்று நோயையும் கௌடிய மடத்தின் துறவிகளை அபை சந்திக்கிறதையும் பார்த்தோம். மற்றும் தற்பொழுது சீக்கிரம் வந்துட்டீங்க. ஆமா, நான் நாலஞ்சு நாளைக்கு சாரன்பூர் போறேன். எனக்கு வேண்டியதை எடுத்து வை. அம்மா, குழந்தைங்க எங்க? அப்பா அவங்கள வெளியே கூட்டிட்டு போயிருக்காரு. நீங்க வர எத்தனை நாள் ஆகும்? அது வந்து ஒரு வாரம் இல்லனா பத்து நாள் ஆகலாம். சரியா சொல்ல முடியாது. எனக்கு வண்டி ஆறு மணிக்கு, அதனால சாமான்லாம் எடுத்து வையினா. சரி, அதுக்குள்ள நான் குளிச்சுட்டு வரேன். இப்பெல்லாம் அடிக்கடி வெளியூர் போயிடுறீங்க, வீட்ல இருக்கிறதே அபூர்வமா இருக்கு. என் வியாபாரம் பெருகுது, எனக்கு என் கஸ்டமர்ஸ் எல்லாரையும் பார்க்கணும். அன்னைக்கு டாக்டர் கோஷ் கிட்ட சொன்னதை நான் கேட்டுட்டேன், பணம் வரதே இல்லையாமே. ஆமா, நான் வாடிக்கையாளருக்கு பொருளை கடன்ல கொடுக்க வேண்டியிருக்கு, ஆனா அவங்க பணம் கொடுக்க மாட்டேங்கறாங்க. இருந்தும் கொடுக்க வேண்டியிருக்கு, கடன் ரொம்ப கூடி போயிடுது. அதனாலதானா அடிக்கடி பயணம் போக வேண்டியிருக்கு. பணத்துக்காக உங்க பின்னால ஓட வேண்டியிருக்கு, இல்லனா பணம் தர மாட்டாங்க. நீங்க உங்க தொழில் ஆரம்பிச்ச போது இந்த வேலையில இவ்வளவு ஈடுபடுவீங்க நினைச்சு பாத்தீங்களா? சைத்தன்ய மகாபிரபுவோட போதனைகளுக்கு நேரம் இல்லையே. இப்போ என்ன நடக்குது பாருங்க. ஆமா, எந்திர வாழ்க்கை ஆயிடுச்சு ராதாராணி. முயற்சி செஞ்சாலும் இதுல இருந்து விடுதலை கிடைக்கவே மாட்டேங்குது. எந்த நேரமும் தொழில பத்தி தான் யோசிக்கிறேன்.
இதெல்லாம் யாருக்கு? உங்களுக்கு தான் பயணத்துல சாப்பிட பழம். எனக்கு இதெல்லாம் வேண்டாம். ஆனா நீங்க வீட்டை விட்டு வெளியே போனா சாப்பிடுறதே இல்லையே. பாரு, நான் ஏதாவது கோயிலுக்கு போவேன், அங்க பிரசாதம் கிடைச்சிரும். இல்லைனா கடையில பழம், பால், இனிப்பு இல்லைனா வேற ஏதாவது கிடைக்குமே. ஆனா நீங்க ஏன் அடிக்கடி வெளியூர் போகணும்? ஏன் கடுமையா வேலை செய்யணும்? நான் ஏன் இவ்வளவு கடுமையா உழைக்கிறேன்னா, தர்மத்தை பரப்பணும், மேலும் சைத்தன்ய மகா பிரபுவோட போதனைகளை நான் பரப்பி ஆகணும், உங்களை எல்லாம் காப்பாத்தணும். எனக்கு பணக்காரனுங்கிற எண்ணமே இல்ல. கையெழுத்து. ரொம்ப நன்றி. ராமு, ஏ ராமு, சொல்லுங்க ஐயா. அபய் பாபு ஏழா நம்பர் ரூமு கூட்டிட்டு போப்பா. ஹரே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா, கிருஷ்ண கிருஷ்ண, ஹரே ஹரே, ஹரே ராம், ஹரே ராம், ராம் ராம், ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா, கிருஷ்ண கிருஷ்ண, ஹரே ஹரே, கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா, கிருஷ்ண கிருஷ்ண, ஹரே ஹரே, ஹரே ராம், ஹரே ராம், ராம் ராம், ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா, கிருஷ்ண கிருஷ்ணா, ஹரே ஹரே, ஹரே ராம், ஹரே ராம், ராம் ராம், ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா, கிருஷ்ண கிருஷ்ணா, ஹரே ஹரே, ஹரே ராம், ஹரே ராம், ஹரே ஹரே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா, கிருஷ்ண பிரிஜு பிரசாத். என்னையா, இதோ வாரேன். இந்த கால வேலையில இந்த தணலை யாரு மூட்டினது? கறி என்ன சும்மாவா கிடைக்குது? ஐயா, நான் மூட்டவே இல்லைங்க. பின்ன யாரு அவருக்கு சுடுதண்ணி கொடுத்தது? இன்னைக்கு என்ன ஆகாயத்துல இருந்து சுடுதண்ணி மழை பெஞ்சுதா? நான் சொன்னேன் ஐயா, நான் கறி எடுப்பு மூட்டவே இல்லைங்க. அப்ப அந்த ஏழாம் நம்பர் ரூம்காரருக்கு சுடுதண்ணி எங்க இருந்து கிடைச்சது? ஓ, நீங்க அந்த அபய் ஐயாவை பத்தி சொல்றீங்களா? ஐயா, அவர் எப்ப இங்க வந்தாலும் அதிகாலிகளே பச்சை தண்ணில குளிச்சிடுவாரு. குளிர்காலத்திலையும் கூட ஐயா. என்ன, அவரு பச்சை தண்ணில குளிக்கிறாரா? இத கேட்டு எனக்கு உடம்பெல்லாம் நடுங்குது. நான் பார்த்தப்ப அவர் உடம்புல இருந்து ஆவி வந்துச்சு. அவர் சாதாரண மனுஷன் இல்லைங்க ஐயா, நிச்சயம் ஒரு சித்தரா இருக்கணும். முதல்ல குளிச்சுட்டு அப்புறம் கடவுளுக்கு பூஜை செய்வாரு. எவ்வளவு நல்லா பாடுவார் தெரியுமா? அவரை பாட்டை நான் கேட்கும் போது, அதுவும் அந்த காலையில கேட்கும் போது, அப்படியே அப்படியே என்ன மறந்து எங்கேயோ வேற உலகத்துல பறக்கிற மாதிரி இருக்கும் ஐயா. கேளுங்க. ஆ, கேக்குதா? ஜய ஜய மாதவ மதன முராரி ராதே ஷாம ஷாம. ஜய ஜய கேசவ கலிமல்ஹாரே ராதே ஷாம ஷாம ஷாம். ராதே ஷாம ஷாம ஷாம. சுந்தர குண்டல மதுர விஷால கலே சோஹே வைஜயந்தி மாலா யாச்சவி கி பலிஹார.
உங்களை சந்திச்சதுல சந்தோஷம். வாங்க உட்காருங்க. டீ சாப்பிடுறீங்களா? நான் டீ குடிக்க மாட்டேன்னு உங்களுக்கு தெரியுமே. ஓ, நான் மறந்தே போயிட்டேன். திவாரி சொல்லுங்க ஐயா. இங்க கொஞ்சம் வாப்பா. நீங்க ஆர்டர் எடுத்துக்கங்க. ரெண்டு பெட்டி ஆயின்மெண்ட், அப்புறம் மிஸ்டர் அகர்வால், நான் உங்க ஆர்டர் எடுத்துக்க முடியாது. நீங்க இன்னும் பழைய பாக்கியே கொடுக்கல. ஆனா அபய் பாபு, நான் என்னத்த சொல்றது, பிசினஸ் ரொம்ப டல்லா போகுது. எப்போ பிசினஸ் டல்லோ? அப்போ உங்களுக்கு புது சரக்கு எதுக்கு? பாருங்க, நான் கிரெடிட்ல மருந்து கொடுக்குறேன். எப்போ என் கையில பணம் வருதோ அப்ப நான் உங்களுக்கு கொடுத்துறேன். இதையே தான் பல மாசமா சொல்றீங்க. பணம் கொடுக்காம நான் எப்படி மருந்து தருவேன்னு எதிர்பார்க்கறீங்க? பணத்தை முதல்ல கொடுங்க. அபய் பாபு, நான் கேரண்டியா சொல்றேன், நான் அடுத்த மாசம் நிச்சயம் பணம் கொடுத்துறேன். இந்த மாசம் நிறுத்த மாட்டேன். மிஸ்டர் அகர்வால் பாருங்க, எனக்கு கிருஷ்ணனோட அருள் உண்டு. என்னை சுத்தி இருக்கிறவங்க எப்படின்னு எனக்கு தெரியும். நீங்க என்ன முட்டாளாக்க பாக்குறீங்களா? உங்களை நீங்களே முட்டாளாக்கிறீங்க. கொஞ்சம் பணத்தை மிச்சப்படுத்துறதுக்காக நீங்க ஏன் இப்படி பொய் சொல்றீங்க? நீங்க இதுக்கு எவ்வளவு பெரிய விலை கொடுக்க வேண்டியவரும் தெரியுமா? நீங்க என்ன சபிக்கிறீங்களா? இல்ல, நான் உங்களை சபிக்கல. எப்படி வேணும்னாலும் வாழலாம்னு நினைக்கிறீங்க, அதை தான் சுட்டி காட்டுறேன். அது உங்க நன்மைக்காக. இப்படி எல்லாம் பேசுனா நான் போலீஸை கூப்பிடுவேன். அப்படி பார்க்க போனா
நான் தான் போலீஸை கூப்பிடணும். நீங்க இப்படி பணம் தர மறுக்கிறதுக்கு உங்களை கோர்ட் வர கொண்டு போகணும். ஆனா நான் அப்படி செய்ய மாட்டேன். உங்ககிட்ட பணத்தை வசூலிக்கிறதுக்காக நான் அந்த அளவுக்கு கீழ்த்தரமா நடக்க மாட்டேன். என்ன ஏமாத்துறதால உங்களுக்கு லாபம் கிடைக்கும்னா அதையே செய்யுங்க, ஏமாத்துங்க. என்ன ஏமாத்துறதால உங்களுக்கு லாபம் கிடைக்கும்னா அதையே செய்யுங்க, என்ன ஏமாத்துங்க. திவாரி, என்னங்க? எனக்கு கணக்கு புக்க கொடு. அபய் பாபு, அபய் பாபு, அபய் பாபு, என்ன மன்னிச்சிடுங்க. நான் உங்ககிட்ட மனுஷத்தன்மையோட நடந்துக்கல. பரவாயில்ல, நீங்க இன்னைக்கு என் கண்களை திறந்துட்டீங்க, எனக்கு பாடம் சொல்லிட்டீங்க. வாழ்க்கையில பணம் சம்பாதிக்கிற மட்டும் குறிக்கோள் இல்ல. என்ன மன்னிச்சிடுங்க, உங்களுக்கு தர வேண்டிய பாக்கி எல்லா பணத்தையும் நான் இப்பவே தந்துடுறேன். நீந்தாங்க உங்க பணம். நன்றிங்க. அண்ணன் புதுசா வியாபாரம் ஆரம்பிச்சிருக்காரு, ஜெயந்திக்கு நல்ல வரம் கிடைச்சிருக்கான். பிரயாக், பிரயாக், என்ன செய்யற? பேர தொடாத, இங்க உட்காரு. இவ ரொம்ப பிடிவாதம் படிக்கிறான். என்னாச்சு, இவன் எதுக்கு அழுறான்? இவன் எவ்வளவு குறும்பு செய்யறான் தெரியுமா? இவனுக்கு ஃபேன தொடணுமா? இவனோட எல்லா ஆசையும் நிறைவேற்றணும்னு பிடிவாதம். எனக்கு ஃபேன தொடணும். உனக்கு ஃபேன தொடணுமா? ஆனா ஃபேன தொட்டா என்ன ஆகும் தெரியுமா? உனக்கு காயம் படும். இல்ல, எனக்கு ஃபேன தொட்டு பார்க்கணும். எனக்கு ஃபேன தொட்டு பார்க்கணும். பிரயா, உங்க அப்பா என்ன சொல்றாரு அது புரிஞ்சுக்க. ஏன் சுத்தும் போது ஃபேன தொட்டேனா உன் விரல காயப்படும். இல்ல, எனக்கு ஃபேன தொட்டு பார்க்கணும். சரி வா பிரயாக்ராஜ், இங்க வா. இதோ ஃபேன், இதை தொட்டு பாரு. என்னாச்சு இப்ப? என் காயம் பார்த்து. நான் சொன்னேன், ஆனா நீ கேக்கல. பாரு, சில பேருக்கு சொன்னா புரியும், சில பேருக்கு பார்த்தா புரியும், சில பேருக்கு பட்டாதான் புரியும். இப்ப நீ மூணாவது ரகத்தை சேர்ந்தவன். இப்ப உனக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னொரு தடவை தொட்டு பாக்குறியா? வேண்டாம், நான் பேன தொட மாட்டேன், நான் பேன தொட மாட்டேன். Thank you.
The potential of the Indian market is very good. The person we decide on should be fully dedicated to market our products. Hello, Mr. De. Please have a seat. They are expecting you. Thank you. Mr. Johnson, do you think Mr. De is the right person? Yes. Not only does he have many years of experience in this field, he's also very honest. Do we have to appoint an Indian agent? Can't we get a reputed British firm to represent us? Bradley, if we wish to distribute our products in the interior of this country, we need Indian agents to do that. Sir, Mr. De is here to see you. Okay, ask him to come in. All right. This is our third meeting with him. I think today we should give him an answer. Do you think he is competent to market our products? Yes, Lindsay. He has 15 years of experience in marketing pharmaceutical products. But I am concerned that he does not have a good financial standing. That's true. But we're not looking for a stockist. We're looking for a marketing manager. We're not going to stock our products with him. But isn't it preferable to have a solvent agent rather than a person who doesn't have much financial credibility? I personally think what we need is an honest man with experience. And to tell you frankly, of all the people we've seen, he seems to be the best choice. Mr. Sharma, what do you think? I've already voiced my reservations about his credibility. But don't forget, he was the top agent for Bosch Laboratories. Lindsay, I admire your progressive attitude and revolutionary ideas, but I do not always agree with you. Gentlemen, I have a meeting to attend, so you'll carry on. Please let me know what you have decided upon. Goodbye, Bradley. Goodbye. Goodbye, sir. Good day. Good day, Mr. Day. Good afternoon. Please come and take a seat. Yes, thank you. Please bring a cup of tea for Mr. Day. No, that won't be necessary, sir. I don't drink tea. How strange. When the whole world drinks the elixir from India, you don't? You know it is very good for your constitution. I don't drink tea because it is an intoxicant. Intoxicant? Why? Because it has caffeine, which has an intoxicating effect. Oh, I see. Anyway. So, Mr. De, it appears that you have a lot of experience in marketing pharmaceutical products, since you were the sole selling agent for Bose Laboratories in northern India. Yes, since 1923. You see, we're looking for somebody who will be very dedicated and enthusiastic to distribute our products in this part of India. I'll try my best. What is your establishment like? Well, I don't really have much of an establishment now, but I can set it up. I'm manufacturing and marketing my own pharmaceutical products. Oh, I see. So simultaneously, you want to run two businesses? If I take the agency for your product, I'm not going to manufacture mine. I will honestly admit that my business is not doing very well. That's why I'm considering your offer. That's very good to know, Mr. Day. It's 5 o'clock. Why don't we go to the club and continue our discussion there? Is that all right with you, Mr. Day? As a matter of fact, I go to the temple every evening to attend the service at 6 o'clock. I'm sure you can make an exception on a day like this. After all, we are going to discuss some very important business. Do you have a problem today? Yes, if you don't mind, sir. I'd like to be excused. Maybe we could continue the discussion tomorrow. Is it so important that you go to the temple? Yes. It means a lot to me. Anyway, thank you very much. Obviously, he's not the man we want. Oh,
ஜாயங் விஷ்ணுபாத் பரமஹம்ச பரிபிராஜகாச்சாரிய அஷ்டோத்தர சதசி ஸ்ரீமத் ஸ்ரீல பக்தி சித்தாந்த சரஸ்வதி கோஸ்வாமி தாகூர் ஸ்ரீல பிரபுபாத கி ஜெய். ஸ்ரீல பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாகூர் பிரபுபாத கி ஜெய். அபய் பாபு, ஸ்ரீதர் மகாராஜ் ஒரு நிகழ்ச்சிக்காக வெளியில போயிருக்காரு. அவர் உங்களை ஸ்ரீமத் பகவத்கீதையை பத்தி சொற்பொழிவு நடத்த சொல்லியிருக்காரு. நானா? இல்ல, நான் சொற்பொழிவு நடத்த முடியாது, நீங்க தான் சொற்பொழிவு நடத்தணும். இல்ல அபய் பாபு, நீங்க பேசுறது எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு. மேலும் ஸ்ரீதர் மகாராஜும் முக்கியமா உங்களை பத்தி தான் சொல்லி இருக்காரு. பாருங்க, நான் ஒரு சாதாரண சீட பக்தன், அது மட்டுமில்ல நான் ஒரு குடும்பஸ்தனும் கூட. நீங்க என்னை விட எல்லாத்திலையும் சிறந்தவங்க, நீங்களே சொற்பொழிவு நடத்துங்க. தயவு செஞ்சு அப்படி சொல்லாதீங்க அபய் பாபு, நீங்க எத்தனை உயர்ந்தவர் எல்லாரும் சொல்றாங்க. மண்டல விழா குழுவினர் வாழ்க!